ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. சோதஸ்மாத்தாதிகம் கர்மணிகளம் எனசோத்ததம் தஸ்மை சமஸ்த வேதாத்தவிதே விகுணசே நமஹ. இது எச்சூர்னு கூடிய லட்சுமி நிவாசபுரம் சொல்லக்கூடிய கிராமம். இங்கே பெருமான் 2000 வருடங்களுக்கு முன்னால் சுகாச்சாரியால் இங்கே பிரதிஷ்டிக்கப்பட்டதுன்னு சொல்லக்கூடிய மகான க்ஷேத்திரம் இது. பெருமான் இங்கே சுகாச்சாரி நாரத சொல்லி இங்கே தபஸ் பண்ணுற. இந்த மலை ஃபுல்லாக தர்பவனம்னு சொல்லுவேன். தர்பவனத்தில் சுகாச்சாரி தர்பை அமைச்சு அது மேலே உட்காந்து தபஸ் பண்ணேன். அப்போ பெருமானுடைய தபஸ் பண்ணும்போது இங்கே எக்கத்தில் 3 மலைகள் சிகரமாக இருக்குது. ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு குணங்களை குறிக்கிற மாதிரி இங்கே அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் சுகாச்சாரி என்ன தோஷம் பண்ணாங்கன்னா, மனுஷாலுடைய காம குரோத லோப மோக மத மாற்றியம் சொல்லக்கூடிய 6 விதமான துர்க்குணங்கள். இந்த 6 துர்க்குணங்களும் மனுஷனை விட்டு போகணுன்ற ரோசம் சுகாச்சாரி இங்கே தபஸ் பண்ணி பெருமாளை வேண்டிக்கிற. பெருமானும் அதே மாதிரி 3 மலையை உருவாக்கி அது மேலே பெருமாள் ஸ்தாபனம் பண்ணுற. அப்போ முதல்ல வர இடத்துல முதல்ல தபஸ்கரின்னு சொல்லுவாள், தாபச குணங்கள், அதாவது காம குரோதம், அது ரெண்டும் அந்த மலையை தரிசனம் பண்ணாலே அந்த குணங்கள்லாம் நம்ம விட்டு போயிடும். அதுக்கு ரச்சோகிரின்னு சொல்லக்கூடிய பர்வதம் 2வது இருக்குது. அந்த பர்வதத்தை நம்ம சேவிக்கும் போது மத மாச்சரியம் சொல்லக்கூடிய திமுறும் அகம்பாவும் நம்ம விட்டு அழிஞ்சிடும். இதுக்கு பேர் தபோகிரின்னு சொல்லுவாள். இங்கே பெருமாள் தபஸ் பண்ணும்போது எல்லா விதமான ஞானத்தையும் நம்மளோட ஜென்ம ஜென்மமான பாபங்களையும் அழிக்கிறதால இது தபோகிரி, ஞானகிரி, குஷகிரின்னு சொல்லிட்டு பல திவ்ய நாமங்கள். சுகாச்சாரி பிரதிஷ்ட பண்ண பெருமாள் லட்சுமி நாராயண் பெருமாள் ஸ்ரீனிவாச சுவாமி பத்மாதித்தாய கீழ ஆஞ்சநேய சுவாமி கருடனோட சன்னதி. பெருமாள் சுகாச்சாரியோட ரூபம் இங்கே தெற்கு பாகத்தில் அஞ்சனாஸ்தத்தோட சுகாச்சாரி இருக்க. இது என்னென்னா, ஒரு கோவிலை யார் கட்டுறா, யார் அதை பிரதிஷ்ட பண்ணுறா, எந்த ரிஷிகளால் பண்ணப்பட்டதுன்னு அந்த சிற்பமானது பிற்காலத்தில் வர சந்ததிகளுக்கு தெரியத்துக்கோசம் இந்த மாதிரி பண்ணுறது. இதே மாதிரி உத்தரமல்லூரில் அங்கே மரீச்சி மகரிஷிக்கு கீழே ஸ்தானம் கொடுத்து பிரதிஷ்ட பண்ணிருக்கேன். இந்த க்ஷேத்திரத்தில் மேலே சுகமகரிஷிக்கு தெற்கே பார்த்த மாதிரி ஸ்தானம் கொடுத்து இந்த இடத்துல இவர் தான் அந்த சுவாமியை ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரே ஆதாரம் இதுதான். சுகாச்சாரியோட ரூபம் இதோட ரூபம் தான் கொண்ட கிளை ரூபமாக நம்ம கூட்டிருக்கிறது. புராண காலத்தில் ரிஷி ரூபமாக இருந்தால் சுகாச்சாரி. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஒரு கையில் வில், ஒரு கையில் அம்போடும் தெற்கு முகமாக இருக்கிற ராமச்சந்திரன் அயோத்தியிலேருந்து இங்கே தரிசனம் பண்ணுற மாதிரி துவாரத்தில் மேற்கு பக்கத்தில் தெற்க பார்த்த மாதிரி ராமச்சந்திர சுவாமி சந்தான கிருஷ்ணன் சொல்லுவோம். குழந்தையா கிருஷ்ணன் இருக்கான் மேற்கு பாகத்தில். இந்த கிருஷ்ணா சேவிச்சாலும் சந்தான விருத்தி கிடைக்கும். கோஷ்டமூர்த்தியில் சந்தான கிருஷ்ண சுவாமி. கீழே குஷகிரின்னு சொல்லக்கூடிய தர்பவன காடுன்னு சொல்லக்கூடிய கேத்திரத்தோட மகாத்மியம். இங்கே இந்த தர்பதான் ரொம்ப விசேஷம். இதுதான் ஸ்தல விருட்சம்னு சொல்லுவேன். இங்கே மலையிலிருந்து 100 அடி வரைக்கும் துளசி தான் குஷகிரின்னு சொல்லக்கூடிய தர்பையாலே ஆனது. ரஜோ தபோகிரி, இது தபோகிரி, ரஜோகிரி, தாபசகிரி முதல்ல இருக்குது. தாபசகிரி அதுதான் காம குரோதங்கள்லாம் அங்கேயே நாசம் பண்ணக்கூடிய பவித்திரமான மலை. அதுக்கடுத்து இருக்குது தபோ ராஜசகிரின்னு சொல்லுவாள். நம்மளுடைய மதமாச்சரியம் கர்வம் அகம்பாபத்தெல்லாம் அந்த மலையை அழிச்சிடும். அங்கே தரிசனம் பண்ணிட்டு வரும்போது, அங்கே மலையை நம்ம ஸ்பரிசம் பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய காம குரோத லோப மோக மத மாற்றங்களை பெருமாள் அங்கேயே நிவர்த்தி பண்ணிடும். அதான் சுகாச்சாரி தபஸ் பண்ணி வரமாக கேட்டது. இந்த க்ஷேத்திரத்துக்கு வரவாளுக்கு வரும்போதே அவன் மனசில் இருக்க கட்ட எண்ணங்கள்லாம் நிவர்த்தி பண்ணிடு சுவாமின்னு அப்படி பெருமாள் பிரார்த்திச்சுக்கிறார். பெருமாள் சுகாச்சாரிக்கு பெருமாள் எப்படி வந்தார்னா, திருப்பதியில் கல்யாணோத்சவம் ஆகி
பெருமாள் பத்மாவதி தாயாரோட கல்யாண திருக்கோலத்தில் இங்கே வந்து காட்சி தர. அப்போ சுகாச்சாரி சொல்கிறார், எங்கள் ஊரில் ரெண்டு பேரும் கல்யாண திருக்கோலத்தில் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சார். மலையில் கிடைக்காத ஒரு அனுபவம்னா, ஒரே மலையில் பெருமாள் கிடையாது, தாயார் கிடையாது. பெருமாள் மலை மேலே மட்டும் இருப்பா, தாயார் அடிவாரத்தில் இருக்கா. பெருமாள் சீனிவாசன் மூணு ஸ்தலங்களில் போயிட்டு ரிஷிகளை சேவிச்சு தான் புராணம் சொல்கிறது. முதல்ல கபிலாசிரமம்னு சொல்லுவாள், கபில தீர்த்தம், அங்கே பெருமாள் வந்து சேவிச்சு பண்ணார் கபில மகரிஷிக்கு. சந்திரகிரி சாயலில் அகஸ்திய ஆசிரமம் போய் பெருமாள் அங்கே அகஸ்தியருக்கு காட்சி கொடுத்தார். அங்கே சீனிவாச மங்காபுரம் இருக்குது, அதுக்கடுத்து இங்கே சுகாசிரமம்னு சொல்லுவாங்க இந்த க்ஷேத்திரம். இங்கே பெருமாள் பத்மாவதி சமேத சீனிவாசரை அங்கே பிரத்யட்சம் சுகாச்சாரி கொடுத்து, சுகாச்சாரி வேண்டினா இந்த மாதிரி மனுஷனுடைய காம குரோத லோப மோக மதமாச்சரியான துர்குணங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி எங்கே வர பக்தர்களுக்கெல்லாம் நீங்கள் அனுகிரகம் பண்ணணும், இங்கே தம்பதி சமேதா கல்யாண கோலத்தில் ஒரே மலையில் நித்தியவாசம் பண்ணணும்னு பெருமாள் பிரார்த்திச்சுட்டு இந்த ஸ்தலமானது மகாசம்ரோஷணம் ஆயிடுது. ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திர சுவாமி கிருஷ்ணவன் போது நாட்டியம் நடனம் போன்ற பல விஷயங்களை கொண்டவர். இங்கே கிருஷ்ணர் வேணுகோபாலன் சொல்லக்கூடிய புல்லாங்கோல் எழுதி இசையான கீதத்தை வாசிக்கிறார். கோபஸ்ரீகள் எட்டு பேர், அதுக்கு ராசகீதம்னு சொல்லுவார், ராச நடனம். அப்பேற்பட்ட ராச நடனத்தோடு இங்கே வடக்க பார்த்துருக்க என்னென்னா, கிருஷ்ணர் புல்லாங்கோல் வாசிக்க கோபஸ்ரீகள்லாம் சுற்றி நடனமாடுறா, அது ஒரே குடச்சிற்பமாக அங்கே செதுக்கியிருக்கா. அதுதான் அந்த க்ஷேத்திரோட பெரிய விசேஷம். இது கிருஷ்ணனுடைய வைபவம், அவர் எப்படி மக்களோட அன்பாக பழகினா எப்படி இருந்ததுக்கு ஒரு அத்தாட்டி. இங்கே தாயார் சுற்றி எட்டு கோபஸ்ரீகளோட நடனமோட கிருஷ்ணன் புல்லாங்கோல் வாசிக்கிறது இது ரொம்ப விசேஷமான குடச்சிற்பம். இங்கே வடக்கு பாகத்தை சம்ஹார நரசிம்மமூர்த்தின்னு சொல்லுவாள், இரண்யாட்சியின சம்ஹாரம் பண்ணுற மாதிரி பெருமாள். பக்கத்திலே தேவர்கள்லாம் மிருகங்கம் வாசிக்க இது தும்புறவர்கள் தாளம் போடுறதுக்கோசரம் அற்புதமான நடனம். ஒரு பக்கத்தில் கருட பகவான் சேவிச்சுருக்க மாதிரி, ஒரு பக்கத்தில் காளிங்கநாதர கண்ணன், ஒரே இடத்துல மூணு விதமான சுவாமி, நரசிம்மன், வேணுகோபாலன், காளிங்கநாதர கிருஷ்ணன், கருட ஆழ்வாரோடு ஒரே ஆர்ட்ஸில் ஒரு புடைப்பு சிற்பமாக பண்ணுறதா இது இந்த க்ஷேத்திரத்தோட தனி சிறப்பு. இதுதான் சுகப்பீட்டம் சொல்லுவாங்க. சுகாச்சாரி இங்கே தபஸ் பண்ணதுக்கு அப்போ இருந்ததுக்கு ஒரே அத்தாட்டி. கீழேருந்து மேலே ஒரே புடைப்பு பாறையாக இருக்குது. கீழே போய் ரிஷிகள் யோகிகள்லாம் தபஸ் பண்ணும். இன்னைக்கு கூட தியானங்கள் யோகங்கள் பண்ணணும்னா இந்த மலை ரொம்ப விசேஷம். இங்கே பெருமாளை குறித்து தியானம் பண்ணலாம், பெருமாள் மந்திரங்களுக்கு சொல்லலாம். எவ்வளோ எவ்வளோ நீங்கள் ஜபதபங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கும் சித்தி கொடுக்கும். இங்கே மலையை சுற்றி பல குகைகளில் பல மகரிஷிகள் தபஸ் பண்ணுறேன். உரிய குகைகள்லாம் இருக்குது, அதில் இது பிரதானமான குகை.